பலரையும் கவர்ந்து நல்லா போயிட்டு இருந்த ஒரு ரியாலிட்டி ஷோ தான் பிக் பாஸ் சீசன் 7. இதில் ஒரு முக்கிய கண்டஸ்டண்ட்டாக இருந்தவர் தான் பிரதீப். இவருக்கு திடீர்னு ரெட் கார்டு கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதை நம்ம இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லா பக்கமே பார்க்க முடியுது. பெரும்பாலானோர் பிரதீப்புக்கு தான் சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது சரிதான் அப்படின்னு சொன்னாலும், பெரும்பாலானோர் பிரதீப் அப்படி வீட்டை விட்டு அனுப்பியிருக்கக்கூடாது, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், அவர் செஞ்சது தப்பாக இருந்தாலுமே அவருக்கு பேச டைம் கொடுத்துருக்கணும், பேச டைம் கொடுக்காம இந்த மாதிரி அவரை வெளியே அனுப்புனது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கடுத்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் வந்ததையே பிரதீப் ஃபேமிலியோட சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அது குறித்த புகைப்படங்கள்லாம் இணையதளத்தில் பரவிட்டு இருந்தது. இதை பார்த்த பிரதீப் ரசிகர்கள்லாம் செம குசியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எங்கே ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிச்சதுனால அதை நினச்சி ரொம்பவும் ஃபீல் பண்ணுவார், நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அவருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. பட் பிரதீப் ரொம்பவும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு நெகட்டிவாக வந்த விஷயத்தையும் பாசிட்டிவாக காமிச்சிக்கிட்டது பலருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளியில் வந்த பிறகு பிரதீப் முதல் முறையாக சோசியல் மீடியாவில் தனக்கு கிடைக்கிற வரவேற்பை பற்றி பேசியிருக்காரு. என்னோடய கேமுக்கு சோசியல் மீடியாவில் கிடைக்கிற ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது என்னோடய ஃபீலிங் இப்படி தான் இருக்குது, கூட நின்னதுக்கு நன்றி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஆர்டிஸ்ட்டாக ஆக ட்ரை பண்ணுறேன், நல்லா இருங்க அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கூடவே இந்த வடிவேலோட காமெடி கிளிப்பையும் ஆட் பண்ணியிருந்தார். பொதுவாக இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க தங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிது அப்படின்னா அதை வச்சு நல்லா மூவ் பண்ண தான் பார்ப்பாங்க. பட் இவர் பார்த்தீங்கன்னா அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது அதுவும் பலருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு பிரதீப்பை பிடிக்குமா? உங்கள் கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்கள்.